அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் உரிமை தொகை கிடைக்குமா என்று சட்டசபையில் கேள்வி எழுப்பினார். உதயகுமார் மனைவிக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்க முடியுமா என திமுகவினர் கிண்டல் செய்வதாக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுகவின் 52வது ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே பாசிங்காபுரம் பகுதியில் அதிமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் தலைமையிலும் மேற்கு தெற்கு ஒன்றிய செயலாளர் அரியூர் ராதாகிருஷ்ணன் ஏற்பாட்டிலும் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிறை குளத்தான், சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசன் கருப்பையா, அலங்காநல்லூர் ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன், வாடிப்பட்டி பேரூர் கழக செயலாளர் டாக்டர் அசோக்குமார் உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர், தமிழகத்தில் பெண்களை செல்போன் கையுமாக எஸ்எம்எஸ்ஐ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அவல நிலைக்கு ஸ்டாலின் கொண்டு வந்து விட்டார் என குற்றம் சாட்டினார். ஒரு தம்பி அவங்க வீட்டுக்காரமாக போட்டு அடி அடி அடிக்கிறாரு, மரண அடி அடிக்கிறாரு. உடனே பக்கத்தில் இருக்கிற 2 பேர் போய், ஏப்பா தங்கச்சியை போட்டு இந்த அடி அடிக்கிறாரு, நீ பேசாத, ஏன்பா இவ்வளவு கோபமா பேச, ஓ முன்னாடி 1000 ரூபாய் வாங்கிடுச்சுல அப்படிங்கிறாரு. ஆமா, அப்ப ஓ முன்னாடி 1000 ரூபாய் வாங்கி குடும்ப தலைவிக்கு தகுதின்னு சொல்லி அரசாங்கம் சொல்லிடுச்சு, நீ பௌமானமா வந்து நிக்கிற, ஏன் பொண்டாட்டி குடும்ப தலைவிக்கு தகுதி இல்லைன்னு இந்த அரசாங்கம் தள்ளுபடி பண்ண அந்த பொம்பளை வச்சு எப்படி குடும்பம் நடந்து சொல்ற அப்படின்னு இந்த முட்டா பையன் அந்த பொம்பளை போட்டு அடிக்கிறான். இந்த கொடுமை நம்ம எங்க சும்மா இருந்த குடும்பத்துல வம்பெடுத்து விட்டா இந்த முத்துவேல் கட்டான்னு சொல்ல 1000 ரூபாய் எவனா கேட்டது கொடுத்தா 2 கோடியே 18 லட்சம் குடும்பங்களுக்கு எந்த ஜாதி, எந்த மதம், எந்த இனம், எந்த கட்சி என்று போராடல் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று அனைத்து அண்ணாதார முன்னேற்ற கழகத்தில் கேட்கிறோம். இதை சட்டசபையில கேட்டாங்க நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி சொல்லி, அதுக்கு மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர் மரியாதைக்கு அவர் கேட்கிறார், உதயகுமார் வீட்டை பார்க்க 1000 ரூபாய் எங்க வீட்டை பார்க்க நான் வந்து சட்டசபையில பேசுறேன். இது தமிழ்நாட்டினுடைய மக்களுக்காக நாங்கள் பேசுறோம்.